இரணைமடு சந்தியை அண்மித்த பாரதிபுரம் பகுதியில் வீடொன்றினால் புகுந்து முற்பட்ட நபரொருவர் பிரதேசவாசிகளால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று புதன்கிழமை பெற்றுள்ளது இன்று மதியம் வீட்டின் கூரை வழியாக வீட்டினுள் இறங்கிய குறித்த சந்தேகநபர் வீட்டு உரிமையாளரை தாக்க முற்பட்ட பின்னர் செல்ல முயற்சித்த வேளையிலேயே அயலவர்கள் அவரை மடக்கி பிடித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சந்தேகநபர் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த சந்தேகநபரிடமிருந்து ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த கஞ்சா தொடர்பில் பொதுமக்கள் சந்தேகநபரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு அவை ராணுவத்தினருக்காக கொண்டு செல்வதாக சந்தேகநபர் தெரிவித்திருந்ததாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் இவ்வாறு இளைஞர்களை போதைப்பொருள் பாவடைக்கு தூண்டும் ராணுவ அதிகாரி என சந்தேகநபரால் அடையாளம் காட்டும் நபர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் குறித்த சந்தேகநபர் தெரிவிக்கையில் குறித்த கஞ்சா பொருளை ராணுவ அதிகாரி ஒருவருக்கே வாங்கி செல்வதாகவும் அதற்கு பணம் ஏதும் வழங்கப்படுவதில்லை எனவும் பதிலாக இறைச்சி வகைகளை தமக்கு தருவதாகவும் குறிப்பிட்டதுடன் குறித்த கஞ்சாவை ரூபா ஆயிரத்து ஐநூறுக்கு தாம் பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் கஞ்சா பொருளுடன் சந்தேகநபர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டதை அறிந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த சந்தேகநபரை அழைத்து செல்ல முற்பட்டபோது கூடியிருந்த பொதுமக்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது குறித்த சந்தேகநபர் போதைப் பொருளுடன் பிடிப்பட்ட போதிலும் அவருக்கு எதிராக கொலை முயற்சி கொள்ளையிட முயற்சித்தமை ஆகிய மேலும் முறைப்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் அவரை போலீசாரிடம் கையளிப்பதே பொருத்தமானது என தெரிவித்து போலீசாரிடம் கையளித்தனா் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள கிளிநொச்சி போலீசார் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது